ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனா வித் கவி. இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் போகிறோம். ஏ ஜாலி கேர்ள்ஸ்லாம் ஷாப்பிங்னாலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு தான் நினைப்போம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஷாப்பிங் தான் போக போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாஸா தான். வாங்க வீடியோக்குள்ளார போய் எங்கே என்ன போகணும், என்னென்ன கம்மியான ரேட்டில் வாங்கணுன்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இப்போ சென்னையில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், இது வந்து ஸ்பென்சர் பிளாஸ் வந்து ரொம்ப பழமையான மால்னு சொல்லிட்டு. ஆனால் இது எவ்வளோ பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாவிலேயே ஃபஸ்ட்டு கட்டின மாலே இது தானா. இதை வந்து பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்து கட்டியிருக்காங்க போல இருக்குது. 1863 இது வந்து கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் மறுபடியும் வந்து மறுகட்டமைப்புன்னு சொல்லிட்டு 1985 ஆரம்பித்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 1991 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போத்துலேருந்து சென்னையில் வந்து ஸ்பென்சர் பிளாஸாக இருக்குது. இது சென்னையில் மட்டும் இல்லை, நிறைய ஊருங்களில் இருந்திருக்கு இந்தியாவில். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பென்சர் பிளாஸை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா அப்போ வந்து இப்போ நிறைய மால் வந்திருக்கு, ஆனால் அப்போ இருந்த மால் இது ஒன்று மட்டும்தான். இங்கே வந்தாலே நல்லா ஜாலியாக இருக்கும், நிறைய கடைங்க இருக்கும். மோஸ்ட்லி மாலில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டட் தான் இருக்கும். ஆனால் இந்த மாலில் அப்போத்துலேருந்தே பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கலாம். இதோ பார்க்குறீங்களே, இதே மாதிரி தான் எப்போவுமே நான் இங்கேருந்து 100 ரூபாயெலாம் டிஷர்ட் எடுத்து போட்டிருந்துருக்கேன். ஒரு 500 நான் ஜீனு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கடையும் இருக்குது, பாய்ஸ்க்கும் இருக்குது, கேர்ள்ஸ்க்கும் இருக்குது. அதே மாதிரி செப்பல், ஷூ, பேகு, பெல்ட்டு எல்லாமே எல்லா விதமான கடையும் இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப நல்ல பெரிய இடமும் கூட. அதுவும் இல்லாமல் கீழேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன கடை இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாலில் மொத்தம் 8 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதில் வந்து 3 ஃப்ளோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. மீதெல்லாம் வந்து ஐடி கம்பெனி தான் இதில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது லேண்ட்மார்க் சொல்கிறதுக்கு. ஆனால் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ஸ்பென்சர் பிளாஸாக தான் லேண்ட்மார்க்காகவே இங்கே நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு இது ஒரு பெரிய மால் இது. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளும் போய் மாலில் போய் என்ன பண்ணலாம், சுற்றி பார்க்கலாமா, என்ன பண்ணலாம்னு போது தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து, சரி நம்ம ட்ரெஸ்ஸே பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்கோம். என்ன தான் நம்மளுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்க நம்ம ஹஸ்பண்டுக்கும் ஏதாவது ஒன்று எடுத்தால் தானே அவங்க மனசு திருப்தியாக இருப்பாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு போனதே நான் வந்து அவரோட செக்ஷனுக்கு தான் போனேன். போயிட்டு அவருக்கு ஒரே ஒரு வந்து ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து உடனே அவர் அழைச்சிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அடுத்து நாங்கள் எங்களோட இது தான் பார்க்குறதுக்காக போனோம். நாங்கள் ஒரு ஷாப்பாக பார்த்தோம், சரி ஒரு 4-5 ஷாப் பார்த்துட்டு அப்புறமா ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது எங்கள் கண்ணில் பட்டது தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த செப்பல் கடை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 250-300 அந்த ரேஞ்சுக்கு வந்து செப்பல்ஸ் இருந்தது. நிறைய செப்பல்ஸ் இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. நாங்கள் கால்லையும் போட்டு பார்த்தோம், நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஒரு பிராண்டட்லாம் போட்டு நம்மளுக்கு எந்த கம்ஃபர்டபுள் கொடுக்குமோ அதே கம்ஃபர்டபுள் இந்த செப்பல்ஸில் இருந்தது. இந்த ஷாப் பேர் பார்த்திங்கன்னா சோல் மெட்ஸ் தான், கம்ஃபர்ட் ஃபுட்வேர் தான். கண்டிப்பாகவே அது கம்ஃபர்டபுளாகவே இருந்தது எங்களுக்கு. இங்கே கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லை, பாய்ஸ்க்கும் இருக்குது செப்பல்ஸு. நல்லா இந்த செப்பல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது, நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த செப்பல் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அது ஹீல்னால நான் வாங்கலை, ஏன்னா ஆல்ரெடி நானே ஹைட்டு தான், எதுக்கு ஹீல்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. அது வந்து பார்த்தீங்கன்னா 650. இன்னொன்று வந்து நான் கையில் வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த செப்பல் எடுத்திருந்தேன். அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 350 தான். இது இல்லாமல் நாங்கள் இன்னொரு செப்பல் எடுத்திருந்தேன், அது வந்து 300. நானும் எடுத்திருந்தேன், தனமும் எடுத்திருந்தாங்க. நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து எடுத்தாலும் நம்ம போனதும் ஃபஸ்ட்டு போனதும் கடையில் நம்ம கண்ணில் எது பட்டுதோ அதுதான் நம்ம கடையை விட்டு வர்ற வரைக்குமே நம்ம கண்ணில் படும். அப்படி தான் எனக்கு அந்த பிளாக் செப்பல். அதை ஃபஸ்ட் டைம் நான் போட்டுட்டேன், கிளம்புற வரைக்கும் நான் அதையே தான் போட்டு 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 பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது, இருந்தாலும் எனக்கு அப்போ தேவைப்படலை. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் டைப்பாக பார்த்துட்டு இருந்தனால நான் கொஞ்சம் ஃப்ளாட் டைப்பில் தான் 2 செப்பல்ஸ் வாங்கினேன். இப்போ நான் காலில் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதுவும் 300 தான், ரேட்டு கம்மி. தனா போட்டிருக்காங்க இல்லையா, அந்த செப்பல் மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இது வாங்கினோம், அதுவும் 300 தான். ஆனால் நாங்கள் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வாங்கியிருந்தோம், சூப்பராக இருந்தது. இங்கே பாய்ஸ்க்கும் நல்லாயிருக்கு. பாய்ஸ் யாராவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் தனியாக வீடியோவே போடுறேன். இதுக்காக இப்போ நான் காலில் போட்டிருக்கேன் இந்த செப்பல் தான் நானும் தனமும் வாங்கினோம் ஒரே மாதிரி. அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் செப்பல் வாங்கினதும். அதை போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு கிளம்பிட்டு போயிட்டோம். போயிட்டு சரி ஓகே அடுத்த கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு போகிற வழியில் தான் இந்த நாங்கள் இந்த லைட் கடைலாம் பார்த்தோம். இந்த மொபைல் ஆக்சசரிஸ்லாம் இருந்தது. அதை பார்க்கும்போது இந்த லைட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டோம். ஏன்னா எங்கள் வீடியோலாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது, வெளிச்சம் இல்லாதனால கேட்டால் அதெல்லாம் 4000 மேலே சொன்னாங்க. அந்தளவுக்கு இப்போதைக்கு எங்ககிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தினால அந்த கடையை விட்டு நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். அந்த கடையை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம், வேறு என்ன சொல்கிறது. அப்படியே சுற்றிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்டைல் பஜார் சொல்லிவிட்டு இந்த ஷாப்புக்கு போயிருந்தோம். இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்கும்போதே நல்லா இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்துமே நம்ம பார்க்கும்போதே நம்மளை அட்ராக்ட் பண்ண தான் நம்ம அந்த கடைக்குள்ளே போவோம். ஷாப் உள்ள போனதுமே இந்த ஃப்ரெண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ட்ரெஸ் தான் செம்மையாக இருந்தது. பேண்ட்டும் இருந்தது, டாப்பும் இருந்தது. இதே வந்து நம்மளுக்கு ஷாலோடு வேணும்னாலும் அப்படியே இருக்குது. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 சொல்லியிருந்தாங்க. உண்மையாக சூப்பராக இருந்த ட்ரெஸ்ஸு, நல்லா நாங்களாம் வச்சு தான் பார்த்தோம். என்ன எனக்கு இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு இதுனா,
பேண்ட்டோட அந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லையா இடுப்புக்கு, அது கொஞ்சம் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தது. சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மற்றபடி ட்ரெஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து சைஸ்லாம் போட்டு போட்டு பார்த்தேன், நல்லா இருந்து, பேண்ட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்லா உட்காந்து எழுந்து பார்த்தேன், எல்லாமே நல்லா தான் இருந்தது. இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா டாப்பு, இது பார்த்தீங்கன்னா 400, இது நான் எடுத்திருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா ஃபிட்டிங்காக நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு கையில் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த டாப்பும் நான் எடுத்தேன், அதுவும் அதே 400 சம்திங் தான், நல்லா இருந்தது. இங்கே இருக்க ட்ரெஸ்ஸை பற்றி மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே வேலை செய்கிற அவங்க அந்த பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களும் ரெண்டாவது அந்த ஓனர் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அங்கே நிற்கிறாரு பாருங்கள், அவர் எடுத்து இதை எடுத்து காட்டுங்கம்மா, அதை எடுத்து காட்டுங்கம்மா, இதை எடுத்து போடுங்கம்மா, இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லா கலெக்ஷனும் காமிச்சார். ஏன்னா இப்போலாம் நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா உள்ளே போனாலே நம்ம ட்ரெஸ் எடுத்துடணும், எதையும் நம்ம பார்க்கக்கூடாது, குவாலிட்டி பார்க்கக்கூடாது, அதோட ரேட்டு பார்க்கக்கூடாது, உள்ளே போனாலே எடுத்துருங்க, எடுக்கலையே நம்மளை மூஞ்சி காமிச்சு வெளியே அனுப்புகிற அளவுக்கு இப்போ நிலமை இருக்குது. ஆனால் இந்த கடையில் அப்படி பண்ணல ஒரு ஓனர், அவருக்கு அதுவும் இல்லாமல் இந்த இது ஸ்பென்சர்லேயே வந்து இன்னொரு ஷாப்பும் இருக்கும், அங்கேயும் போய் பாருங்கள், கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஃப்ரீயாக எல்லாத்தையும் போட்டு எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு பார்த்து நான் வாங்கினேன்னா அது இந்த கடையில் மட்டும்தான். ஏன்னா எதுவுமே அவங்க மூஞ்சே சுளிக்கலை கொஞ்சம் கூட, இதை போடுறீங்களே இதனையே நீங்கள் எடுக்கலை அப்படின்லாம் எதுவுமே கேட்கலை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்கம்மா இல்லைனா வேண்டாம் அப்படின்னாங்க. அதுவும் இந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் தனித்தனியாக அதோட இது காமிச்சு ரேட்டு காமிச்சு எல்லாமே நல்லா கிளியராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி இது இங்கே பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா பேண்ட்டுக்கு போடுற மேலே டாப்ஸு, இதெல்லாம் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200-250 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது, நல்லா இருந்தது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஏன்னா நான் ட்ரெஸ் வாங்கி இப்போ வேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, ஒர்த்து தான், தாராளமாக வாங்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே வந்து 5XL வரைக்கும்லாம் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, நல்லா நல்லா ஃபேட்டாக இருக்கேன், எனக்கு வந்து ட்ரெஸ்லாம் நிறைய கிடைக்க மாட்டேங்குதுன்றவங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பை போய் பாருங்கள். நல்லா சைஸ்லாம் நல்லா பெருசு எல்லாமே இருக்குது, டாப்ஸு, அப்புறம் வந்து நம்ம ஜீனுக்கு மேலே போடுற டாப்பு, அப்புறம் வந்து நம்ம அந்த அனார்கலி மாடல் சொல்லுவோம் இல்லையா அந்த இது எல்லாமே இருக்குது இங்கே, ஷால் மொத்தத்தில் எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே நம்ம கேர்ள்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ இங்கே போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். இது இது மாதிரி பார்த்தீங்கன்னா பலாசோ அது மாதிரி ட்ரெஸ்ஸஸும் இங்கே அதிகமாகவே இருக்குது, எல்லாமே 200-250 ரேட் வந்து எல்லாமே நார்மலான ரேட்டு தான். ஆனால் இந்த கடையில் நான் ஷாப் பண்ணும்போது நான் மால் உள்ள ஷாப் பண்ணுற ஃபீலிங்கே எனக்கு இல்லை, நம்ம ஏதோ இந்த டீ நகர்லாம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தது எனக்கு. இவங்க எல்லாத்தையும் எடுத்து காட்டுறதும் நான் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடய ரேட்டு கம்மி பண்ணுவீங்களா இல்லை இந்த ரேட்டு ஆஃபர் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டு நல்லா ஜாலியாக இருந்தது. நல்லா நல்லாவும் முகம் சுளிக்காமல் பேசினாங்க இந்த கடையில். அதே மாதிரி இந்த ஆலியா கட் இந்த இதெல்லாம் கூட இருந்தது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட 5XL வரைக்குமே இருக்குது நிறைய பேருக்கு. யாருக்கெல்லாம் சைஸ்க்கு வந்து அவங்கவுங்க சைஸ்க்கு வந்து ட்ரெஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ நீங்களாம் கண்டிப்பாக இந்த கடையில் போய் பாருங்கள். அது இல்லாமல் டாப் மட்டும் இல்லாமல் பேண்ட்டோடு சேர்த்தே இருக்குது பாருங்கள், நல்லா எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போதே வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்குலாம் தெரியும். நாங்கள் மொத்தத்தில் ஒரு கடையை ஒரு அலசு அலசிட்டோம், நல்லா போட்டு எல்லாத்தையும் போட்டும் பார்த்துட்டோம். இதை இந்த டிஸ்பிளேயில் காட்டுற இந்த ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக தான் இருந்தது, எல்லாமே நான் வேர் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜீனுக்கு டாப்ஸும் சூப்பராக இருந்தது, நான் வேணால் ஒன்று மிரரில் வச்சு காமிச்சிருப்பேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது, நல்லா அழகாக இதுவாக இருந்தது. அதை விட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட் டைப்பு இதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே நாங்கள் மேலே வச்சு பார்த்து போட்டு போட்டு பார்க்கவே எங்களால் டயர்டாகிட்டு நாங்கள் மேலேயே வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் ஜீனுக்கெலாம் போட்டிருந்தால் சூப்பராக இருக்கும், இதெல்லாம் நல்லா எங்களுக்கு அந்த கடையிலேருந்து வெளியே வரத்துக்கு மனசே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸ்லாம். அவங்களும் ஒன்று விடாமல் அடுத்தடுத்து எடுத்து எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க. இது இந்த ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுலேயும் முக்கியமாக இந்த ஒயிட் கலர் டாப் பார்த்துட்டு எங்களுக்கு செம்ம காமெடியாக இருந்தது, வெளியே போட்டு போனால் நம்மளை பேயின்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ரெட் கலர் டாப் இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா 1000 ரூபீஸ் தான், கண்டிப்பாக அது ஒர்த்து தான். ஆனால் நான் நிறைய ட்ரெஸ் முன்னாடியே எடுத்து வச்சனாலும் என்னால் அதை எடுக்க முடியல, நெக்ஸ்ட் டைம் போனால் நான் கண்டிப்பாக அது நம்ம மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வருவேன். நல்லா இருந்தது பாருங்கள், நான் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கான்றதே எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்காக உட்காந்துருந்தோம், இந்த டைமில் ஆதி வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான் என்னை பார்த்து, அது என்னன்னு கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்க. கண்டுபிடிச்சா அவன் என்ன சொன்னான்றதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் அது புரியுதுன்னு பாருங்கள், அவனோட க்யூட் ரியாக்ஷன்லாம் அழகாக இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி பப்ஸு பன்னு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு லைட்டாக ரெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டோம் அங்கேயே உட்காந்துட்டு. சரி மறுபடியும் அடுத்ததை பார்ப்போம்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் நாங்கள் அடுத்த ஃப்ளோருக்கு போயிட்டோம். என்ன கடை இல்லைன்றதே சொல்ல முடியல, எல்லா கடையுமே இருக்குது. இந்த கிஃப்ட் பண்ணுற ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இந்த காரில் நம்ம ஃப்ரெண்டில் வைப்போம் இல்லையா அந்த இது எல்லாமே இங்கே இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ரேட்டும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அதுலேயும் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா மொபைல் ஆக்சசரிஸ் தான். ஏன்னா இப்போலாம் பேக்கேஸ் வந்து நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப பழைய இதுவாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் மாடலாக பின்னாடி வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து
டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொம்மை அந்த டாய்லாம் இருக்கிற மாதிரி, இந்த ஃப்ளவர் அது மாதிரிலாம் இங்கே அதிகமாகவே இருந்தது. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் இந்த டைம் வாங்கலை, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஆக்சசரிஸ்லாம் அதுவும் சூப்பராக இருந்தது எல்லாமே. ஆனால் ஆக்சசரிஸ் வந்து எங்களுக்கு என்னவோ அந்த அளவுக்கு இங்கே ரேட்டு அது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எங்களுக்கு டைமும் இல்லை அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் கம்மியான பிளேஸில் பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா 150, 250, 100 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதே மாதிரி 3 டிஷர்ட்ஸ் வந்து 500 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்குது. கண்டிப்பாக பாய்ஸ்க்கெலாம் யாருக்காவது இதை பற்றி தெரியணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ரேட்டு எப்படி இருக்குது, வாங்கலாமா என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இதுக்குள்ளே போயிருந்தோம். இந்த ரூலில் பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட் சாய்ஸ் சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்க கடை தான், ஃபுல்லாக ஆக்சசரிஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்தது. நாங்கள் ஆக்சசரிஸ் மட்டும்தான் போனோம். இங்கேயும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட் எல்லாம் 200, 400 அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்தது. நார்மலாக ஸ்டெட்டே சொல்கிறேன் நான். ஸோ அதனால் எங்களுக்கு அதுங்க பிடிக்க நாங்கள் வந்துட்டோம். ரெண்டாவது இது இந்த கடை சூப்பராக இருந்தது. செப்பல்ஸ்லாம் நல்லா ஹை லுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 411+1 ஆஃபரில் இருந்தது. இந்த கடைக்கு வந்து யாருக்கா போகணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். 999, 799 எல்லாமே 1+1 தான். பாய்ஸ்க்கு ஷூஸ்லாம் இருந்தது, சூப்பராக இருந்த ஷூ. இதெல்லாம் 1000 கூட தான் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த காலேஜ் போகிற பசங்களுக்குலாம் இது கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போய் உள்ளே போய் பாருங்கள். இது ஃபுல் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இந்த கடைக்குன்னு தனியாக நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. நாங்கள் லாஸ்ட்டாக ரெண்டு கூலிங் கிளாஸ் மட்டும் வாங்கினோம் ஒரு ரீல்ஸ்க்காக. இதோட எங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டோம். இந்த வீடியோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்களோட ஸ்பென்சர் பிளாஸாவோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸு. இப்படி தான் எங்களுக்கு போச்சு. கண்டிப்பாக நீங்களும் போய் ஷாப் பண்ணிட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பார்க்குறீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.